நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான விஷயங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அதிகமான ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தோன்னா நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸாக எடுத்துக்கினாலும் சரி இல்லை மெயின்ஸை எடுத்துக்கினாலும் சரி, ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய இதனுடைய ரோல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வைட்டல் தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா, டே டு டே நடக்கக்கூடிய நியூஸை வச்சு தான் யூபிஎஸ்சியில் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான குவஸ்டின்ஸே வந்து பார்த்தோன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, நீங்கள் ஒவ்வொரு வேளை ஒரு சில நியூஸ்லாம் நல்லா நீங்கள் படித்து கேதர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் ரெண்டு நாள் படிக்கிற நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து பார்த்தோன்னா நான் படிக்க மாட்டேறேன், நான் வந்து மேகசின் படிக்கலாமா? ஏன்னா மேகசினில் அந்த ஒரு மாதத்துக்கான நடந்த எல்லா விஷயமே வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் படிக்கிறது பதிலாக அந்த மாதத்தில் நடந்த எல்லா நியூஸும் போடுறானே, நான் மேகசினை படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நான் வெதர் ஐ ஸ்கிப் டு ரீட் த நியூஸ் பேப்பர் ஆர் மேகசின், வெதர் ஐ ஷுட் ரீட் நியூஸ் பேப்பர் ஆர் மேகசின் சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் கேட்குறீங்க. அதாவது நான் செய்தித்தாள் படிக்கிறதா அல்லது மாத இதழ், அதாவது நடப்பு நிகழ்வுகளை பற்றி வரக்கூடிய மாத இதழை படிப்பதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி இந்த ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோவில் நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயராக இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு அந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தோன்னா புரியும் யூபிஎஸ்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, எஸ்பெஷலி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது அந்த கதையை விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது பெட்டரா ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது மேகசின் பெட்டரா ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து பார்த்தோன்னா குழப்பம் இருக்குது. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டுத்தையுமே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாதம் பீரியடில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த என்சிஆர்டி புக்ஸு, ஸ்டாண்டர்ட் புக்ஸு, இதெல்லாம் படித்தது போக நோட்ஸும் நம்ம எடுக்கணும். அது இல்லாதது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரெகுலர் நியூஸ் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணி அதிலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ் ஆர்டிக்கலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், எடிட்டோரியல் படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைம் இருந்தால் நீங்கள் மேகசினை படிக்கலாம். டைமே இல்லாத போது எப்படி மேகசினை படிக்கிறது? ஸோ அதுதான் நான் அவங்களுக்கு, அதாவது இந்த குறிப்பிட்ட ரக பிரிவினருக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்பர் 1, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, எஸ்பெஷலி ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஓகே, நம்பர் 1 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ரெகுலர்லி ரீடிங் த நியூஸ் பேப்பர், இஃப் யூ ஆர் ரெகுலர்லி ஃபாலோ த நியூஸ் பேப்பர் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ், ஸோ யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் தட் யூ வில் கவர் த டெய்லி நியூஸ் ஃபார் நேஷ்னல் அண்ட் ஆல்சோ ஃபார் இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகே, ஆன் ரெகுலர் பேசிஸ் ஸோ யூ கேன் கவர் அப் வித் கவர் த நியூஸ் வித்தின் 2 to 3 hours. நான் 2 to 3 hours சொல்கிறது ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், பட் ஒரு 1 hour வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்தெந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸு, எந்தெந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் இல்லாத நியூஸ்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் டு ரீட் வாட் நாட் டு ரீட் யூ கேன் நோ வெரி வெல். இதிலே நீங்கள் மேகசினை பாருங்கள், ஒரு நாளுடைய நியூஸே உங்களுக்கு படிக்க முடியல. ஓகே, அப்படின்னு இல்லாத போது நீங்கள் ஒரு மேகசினை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு வாரத்தினுடைய நியூஸாக போடலாம், அல்லது அந்த மாதத்தினுடைய நியூஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மேகசினாக போடலாம்.
ஒரு நாளினுடைய நியூஸையும் உங்களால் படிக்காதத போது ஒரு மாதத்தில் நடந்த எல்லா நியூஸையும் உங்களால் எந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மேகசீனில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸ் அழகாக கொடுத்துட்ருப்பாங்க. இப்போது நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜிலேயே யூ கேன் நோட்டீஸ்ட் வெரி வெல் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தட் இஸ் கம்மிங் ரெகுலர்லி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ரெகுலராக இம்பார்ட்டன்ட் நியூஸை நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓ இதுதான் முக்கியமானது, ஓகே ஓகே பிரதமர் இந்த திட்டத்தை பற்றி பேசிக்கிறாரு, ஆ இதில் வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் இந்த ஒரு திட்டத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்கிறாரு, ஆ இவ்வளோ பேருக்கு வந்துன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்லேயே தெரிஞ்சிக்கலாம். ஓகே நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் இதுதான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க, அந்த விஷயத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பேஜில் பேச மாட்டாங்க. பேசிட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜ் முடியும் போது த பேஜ் கண்டினியூ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த பேஜ் நம்பர் நீங்கள் போனீங்கன்னா இதனுடைய கண்டினியூஷன் அங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தோன்னா இதுவும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இஃப் யூ ஆர் வீக் இன் இங்கிலீஷ், இஃப் யூ ஆர் ரைட், இஃப் யூ ஆர் வீக் இன் ரைட்டிங் இங்கிலீஷ் வெரி வெல், ஸோ யூ கேன் டெவலப் யுவர் ரிட்டன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஓகே பை டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸ் ஃப்ரம் த இந்து நியூஸ் பேப்பர். அண்ட் ஐ சஜஸ்ட் ஃபார் ஆல் த ஆஸ்பிரன்ஸ் ஹூ ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஐ சஜஸ்ட் ஹிந்து இஸ் த பைபிள் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் பிகாஸ் ஹிந்து இஸ் தி ப்ரெஸ்டீஜியஸ் பேப்பர் டு கிவ் த பொட்டென்ஷியல் நியூஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் அன்வான்ட் நியூஸஸ். ஓகே அன்வான்ட் நியூஸ் எதுவுமே இல்லாமல் தேவையான செய்திகளை மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர் கொடுக்கும். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஓகே மேகசீன் வாங்க, மேகசீனில் 30 நாளில் நடந்த நியூஸை மட்டுமே போட்டிருக்க மாட்டான், அதுக்கு நடுப்பில் நடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆடெல்லாம் நிறைய போட்டிருப்பான், ஐஏஎஸ் அகாடமியோட ஆடை போட்டிருப்பான், இல்லை வேறு எதனா ஒரு காலேஜினுடைய ஆடை போட்டிருப்பான். ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் கண்டினியூவாக ஒரு நியூஸை படிச்சுட்டே வரீங்கன்னா கண்டினியூஸ் இப்போ ஒரு பேஜ் முடியும் போது வந்து பார்த்தோன்னா அடுத்த பேஜில் அந்த நியூஸினுடைய கண்டினியூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு பேஜில் நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சுட்டே வரீங்க, அந்த நியூஸ் படித்து முடிக்கும் பொழுது அடுத்த பேஜ் திருப்பினா இந்த நியூஸினுடைய கண்டினியூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பேஜ் நீங்கள் திருப்பும் பொழுது அங்கே ஒரு ஆட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா என்னடா இது நம்ம இது படித்து நல்லா முடிச்சுமே நல்ல ஒரு ஃபோக்கஸ்டோடு இருந்திருப்பீங்க, அந்த ஃபோக்கஸ்க்கு அடுத்த பேஜ் திரும்பும்போது உங்களுக்கு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேகசீனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிளியர் அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை எஸ்பெஷலி ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதி கிளியர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாப்பருமே தே ஆர் ரெகுலர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஓகே நீங்கள் எந்த ஒரு டாப்பருடைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலும் தே ஆர் ஃபாலோவிங் ரெகுலர்லி எனி நேஷனல் லெவல் நியூஸ் பேப்பர். ஓகேவா ஒரு நேஷனல் லெவல் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அதர் தென் மேகசின். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேகசின் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், நியூஸ் பேப்பர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம்னு சொல்லிட்டு. நியூஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் சிலபஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பக்கத்தில் வச்சோன்னா அந்த நாளைக்கான நியூஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஆ ஓகே இந்த நியூஸ் வந்து முக்கியமானது, இல்லை இது வந்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம சிலபஸில் இல்லை இந்த நியூஸ் நம்ம படிக்க தேவையில்லை, முதல்ல வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது நியூஸ் பேப்பர் நீங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மேகசீனில் எப்படி பண்ண முடியும், மேகசீனில் சாத்தியமே இல்லைங்க. ஓகேவா அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா சில மேகசீனில் நீங்கள் அன்வான்ட் நியூஸ் தான் நிறைய இருக்கும். ஓகேவா தே வாண்ட் ஓகேவா தே வாண்ட் மோர் சேல்ஸ், தே வாண்டட் டு செல் மோர் புக்ஸ் ஆர் மேகசின்ஸ் டு செல்லர்ஸ், ஸோ தட் இஸ் த ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் செல்லர்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோட்டிவாக இருக்கும், நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சந்தேகம் தான். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது மேகசீனை விட்டுருங்க, தயவு செய்து ரெகுலராக நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு வாரம் நியூஸ் எந்த ஒரு நியூஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் நான் படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா ஒரு வாரத்துக்கு ஓகேவா அந்த ஒரு நாளைக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய எல்லா நியூஸையுமே சேர்த்து எதனா ஒரு மேகசின் உங்களுக்கு வெளிவந்தால் அந்த மேகசின் நீங்கள் வாங்கி
படித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்க தவறிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். எப்பயுமே நான் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் தான் யூஸ் பண்ணுவேன், நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ, யூ வில் நாட் கிளியர் எனி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். பிகாஸ் யூபிஎஸ்சி இஸ் கண்டக்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரி எக்ஸாமினேஷன்ஸ், தட் இஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஓகே. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ வில் நாட் கிளியர் எனி எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இஃப் யூ ரெகுலர்லி ஃபாலோ எனி நேஷனல் லெவல் நியூஸ் பேப்பர், தென் ஐ கேன் அஷ்யூர் யூ, யூ கேன் கிளியர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் த ஃபர்ஸ்ட் அட்டம் ஆர் த செகண்ட் அட்டம் இட் செல்ஃப். ஸோ ஐ சஜஸ்ட் யூ ஆல் த ரீடர்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் டு ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர். ஓகே, ஐ ரெஃபர்டு Hindu is the standard newspaper for all the IAS aspirants, because all the IAS aspirants is preferring the Hindu is the Bible for all the IAS aspirants, because they give the important news rather than unwanted news. So that I wish all the best for all the IAS aspirants and senior most IAS aspirants who are wanted to enter in this service. So thank you all.